Hi guys, welcome to our channel. இன்றைக்கி வந்து ரிவ்யூ என்னென்னா பவர் பேங்க் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். பவர் பேங்க் ரிவ்யூ பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஒரு நீங்கள் எந்த பவர் பேங்க் வாங்கினாலும் சரி, நான் ரிவ்யூ பண்ணுற பவர் பேங்க் வாங்கினாலும் சரி, நீ பவர் பேங்க் வந்து எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து உங்களோட மொபைலோட எம்ஏஹெச் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 3500 எம்ஏஹெச் பேட்டரி உள்ள ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, நான் வந்து 6000 எம்ஏஹெச் உள்ள ஒரு ஃபோனோட பேட்டரி வச்சுருக்கேன் அப்படின்னா எப்படி ப்ரோ நான் வந்து பவர் பேங்க் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஃபோனோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாருங்கள். அப்படின்னும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரோ என்னோடய ஃபோன் வந்து 3000 எம்ஏஹெச் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஃபோனை வந்து எத்தனை டைம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து பவர் பேங்க் வந்து சூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு 3000 எம்ஏஹெச் ஃபோன் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 10000 எம்ஏஹெச் உள்ள ஒரு பேட்டரி வாங்கினா நல்லாயிருக்கும் ப்ரோ. எனக்கு வந்து நான் லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2-3 டைம் வந்து சார்ஜ் பண்ணும்போது நல்லா இருக்கணும், ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பவர் பேங்க் வாங்கினா 10000 எம்ஏஹெச் உள்ள ஒரு பவர் பேங்க் வந்து வாங்குங்க. அப்படியே நான் வந்து ப்ரோ நான் வந்து ஒரு 6000 எம்ஏஹெச் உள்ள ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20000 எம்ஏஹெச் உள்ள ஒரு பேட்டரி உள்ள ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 3000 எம்ஏஹெச் உள்ள ஒரு ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க, சேம் பவர் பேங்க் ஒரு 5000 எம்ஏஹெச்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது ஒரு டைம் வந்து சார்ஜ் பண்ணுவீங்க, அது ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும். இன்னொரு டைம் வந்து நீங்கள் பவர் பேங்க் சார்ஜ் பண்ணுற மிஸ் ஆகிட்டீங்கன்னா கூட உங்களால் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் சார்ஜ் பண்ண போகும்போது ஒரு 1/2% வந்து ஃபோன் சார்ஜ் ஆகும், மீதி வந்து பவர் பேங்க் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவர் பேங்க் வாங்கினீங்கன்னா, உங்கள் ஃபோனோட அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவர் பேங்க் வாங்க. அதை வந்து மெயின் டிப்ஸ் வந்து பவர் பேங்க் வாங்குறதுல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, என்ன கண்டென்ட் உள்ள பேட்டரியோட பவர் பேங்க் வந்து வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து லித்தியம் பேட்டரி உள்ள பவர் பேங்க் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் உள்ள ஒரு பவர் பேங்காக பார்த்து வாங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.